காஸ்டவேங்கிற ஒரு படம் கொடுத்த தாக்கம்னு நினைக்கிறேன். ஒரு நான் லிவிங் திங் மேலே இருக்கிற அன்போட திடீர்னு வச்சிட்டோம்னா என்ன ஆகுங்கிறது தான் வந்து அது. நான் எனக்கு தெரிஞ்ச பயங்கரமாக பஸ் தொட்டே அழுதது வந்து அந்த ஃபுட்பால் வந்து கடலில் போயிட்டு இருக்கா, அது வந்து ஹியூமன் இல்லை, இன்னொரு ஒரு நான் லிவிங் திங் கொடுக்குற மாதிரியாக இருந்துச்சு. ஸோ அதான் மாணவர்கள் என்ன பண்ண சார்லி சார் வந்து ஒரு அந்த ஃபோன் ரொம்ப பத்திரம் வச்சிருக்கிறது லைஃப் ஃபோன் பண்ணும்போது உடைக்கும் போது ஒரு பார்த்தாங்க. அண்ட் அதே தான் கையில் நான் ஜிமிக்கியாக உடைக்கும் போது வச்சுருவேன். அண்ட் அதே தான் இதில் பேப்பராக வச்சேன். அது என்னதான் இருந்தாலும் மற்றவங்களும் எழுந்திரிச்சு அழுதுட்டு கண்ணை தொடச்சு லெட்டர் எடுத்து பேக்கெட் வைக்கும் போது சண்டை போட்டாருன்னா அப்படின்னு. ஒரு நாள் காஸ்டவே போட்டார், காஸ்டவே போட்டுட்டு அதுல ஒரு முக்கியமான சொன்ன அந்த பால் போனதுக்கு ஏன் அவர் அப்படி அழுதார் தெரியுமாண்ணா, சார் 4 வருஷம் கூடியே இருந்திருக்கல சார், அப்போது அது ஒரு கேரக்டர் ஆகிடுச்சு, இல்லை அது அவன் ரத்தத்தில் பிறந்தது, அவன் கையை வெட்டினோம் ரத்தத்தில் பிறந்தது, வில்சன் அவனோட பையன் அது, அவன் பையனை இழந்துட்டானோ. நான் வந்து ஓ இப்படிலாம் நினச்சி நடிக்க முடியுமா, இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ண முடியும் ஒரு ஆக்டருக்கு, இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. டெஃபினெட்லி அந்த டிஸ்கிரிப்ஷன் கிடைச்சா அந்த ஆக்டரோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதமே வேறையா இருக்குது. அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது சார் நெருப்பு கண்டுபிடிச்சவன் முதல்ல எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பான்னு தெரியல சார், ஆனால் நெருப்பு கண்டுபிடிச்சனுடைய எக்ஸ்ப்ரெஷனாக ஒரு ஆக்டர் கிடைக்குது சார் இந்த மாடர்ன் வேர்ல்டில், அதை ஒருத்தன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான் அது அப்படி வந்து அது ஐ ஐ ஐ அப்படின்னு ஒன்று எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்பில் இது அந்த மாதிரிலாம் ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஆக்டர் கிடைக்கிறது பாக்கியம், மூமெண்ட் கிடைச்சது அவங்களுக்கு அந்த 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 அதெல்லாம் ரொம்ப அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் அமையிறது, அந்த மாதிரி ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணுறது, அதை பற்றி ரொம்ப நேரம் பேசி